பப்பீஸ் வீட்டுக்கு வந்து 1 டே ஆயிடுச்சு. அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்க ஜென்ரல் செக்அப்புக்கு இப்போ கூட்டிகிட்டு போகிறோம். ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, வாங்க போவோம். பப்பீஸை கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7:30 ஆகுது. நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து 8:00 கொடுத்துருக்காங்க. கிளீனிக் போயிட்டுருக்கோம். கிளீனிக்லாம் ஷூட் பண்ண அலோவ் பண்ணாங்கன்னா என்ன நடக்குதுன்றதை காமிக்கிறோம். சப்போஸ் அலோவ் பண்ணலன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து என்னன்ட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். கிளினிக் ரீச் ஆகியாச்சு. எங்கள் அண்ணன் வெயிட் பண்ணிட்டுருக்கான். கூட்டமாக இருக்குது. ஜென்ரல் செக்அப் காமிக்க முடியுமான்னு தெரியல. சப்போஸ் முடிஞ்சது அப்படின்னா என்ன நடக்குதுன்னு காமிக்கிறோம். வேக்சின் வந்து 15 டேஸ் சொன்னாங்க. என்ன டேட்னு சொல்லிட்டீங்கன்னா இது மட்டும் ராயல் கிணறுல கொடுத்துருக்கோம். அது மட்டும் சாப்பிடாம ஏமாத்துது. ஆனால் லைட்டாக ஊற்றினோம்னா சாப்பிட்றோம். இவன் பிரச்சனை இல்லை, ஆக்டிவ் எல்லாம் வேணாம். ஆனால் விளையாடுறது இதுதான் அதிகமாக வருது. ஆனால் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. எதாவது வந்து ஒரு நாளைக்கு 7 or 8 times சாப்பிடுவோம். அப்படி கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சம் 2 hours சம்ஸ் வந்து தம்பி வந்து எம்டி ஆகும். எம்டி ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த தகுந்த ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. மார்னிங் சார், ரெண்டு பேருமே மார்னிங் தான். அதுக்கப்புறம் போக வேண்டிய
போனாங்க எத்தனை டைம் மோஷன் போனாங்க நேத்து எக்ஸ்ரே ரெண்டு தடவை போனாங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் போனாங்க செக்அப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பப்பீஸ் ஹெல்த் ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் ஒரு நியூ வீடியோல உங்களை சந்திப்போம் பாய்.